பேய் இருக்கா இல்லையா? நம்மள எத்தனை பேர் பேயை பார்த்துருக்குறோம்? பேய்கள், ஆவிகள், அமானுஷங்கள் இதெல்லாம் உண்மையா? எனக்கு தெரியலைங்க. அன்புக்குரிய உறவுகள் அனைவருக்கும் உங்கள் அன்பு தோழன் கமலேஷோட வணக்கம். இது ஒரு வித்தியாசமான பதிவு, வாருங்கள் இணைந்து கொள்ளலாம். நான் தாங்க உங்க கமலேஷ். அன்புக்குரிய நண்பர் திருவல்லிக்கேணி பாலாவோட ஒரு வித்தியாசமான அனுபவ பகிர்வை உங்களோட நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். பள்ளியில் படித்து கொண்டிருந்த காலத்தில் 1970களில் அபிராமி தியேட்டர் சென்னையில் ரொம்ப பிரபலம். அதுலேயும் லிசா அப்படிங்கிற மலையாள பேய்ப்படம் திரையிடப்பட்ட காலம். அப்போ நடைபெற்றதாக கூறப்படுற ஒரு திகில் சம்பவத்தை பாலா தன்னோட அனுபவமாக தந்திருக்கிறார். அதை உங்களோட நானும் பகிர போகிறேன். இந்த கதை 70களையும் 80களையும் சென்னையில் ரொம்ப பிரபலமான ஒரு கதை, பேய்க்கதை, திகில் கதை அப்படின்னு சொல்லலாம். லிசா அப்படிங்கிற மலையாள படத்தை நைட் ஷோ பார்க்க சென்றிருந்த இரண்டு இளம் சகோதரர்களில் ஒருவருக்கு படம் ஓடிக்கொண்டிருக்கிறப்போ அவசரமாக படக்காட்சிகள் ஏற்படுத்தின கிளையில் ஒன்றுக்கு வர அப்புறம் டாய்லெட் பக்கத்துக்கு ஓடினார். ஸோ டாய்லெட்டில் யாரும் இல்லை அப்படின்னு நினச்சி கொண்டு, ஸோ இயற்கை உபாதை எல்லாத்தையும் முடிச்சுட்டு கை அலம்புறப்போ மேலே இருந்து தலையில் ஏதோ சொட்டவே அப்படி பார்த்தவர் ரொம்பவே பயந்து போயிட்டார். அந்த பயத்தில் சப்த நாடியும் ஒடுங்கி போயிட்டார். உத்தரத்தில் ஒரு புலவில் இருந்து ஒரு மனித கை ரத்தம் சொட்ட சொட்ட தொங்கி கொண்டிருந்தது. பீதியான அவர் இருக்கைக்கு வந்து தன்னோட சகோதரர்களிடம் இந்த விஷயத்தை கூறினார். தன்னோட சகோதரனை அழைத்து கொண்டு வா போய் தியேட்டர் மேனேஜரிடம் கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அப்படின்னு கூறி போய் தியேட்டர் மேனேஜரை பார்க்குறாங்க. ஸோ தியேட்டர் மேனேஜரிடம் இந்த விஷயத்தை கூறினப்போ அந்த கையை பார்த்தவர் அதெல்லாம் வேண்டாம், நம்ம குடைந்து விடுவார்கள், சீக்கிரம் போகலாம் அப்படின்னு சொல்லி இழுத்து கொண்டு வெளியே வந்தவரை பார்த்து தியேட்டர் வாட்ச்மேன், என்ன தம்பிகளா படம் பார்க்க போனீங்களா? படம் பயமாக இருக்கா? என்ன மாதிரி படம்? இந்த மாதிரி படத்துக்கெல்லாம் சின்ன பசங்க வரக்கூடாது, நைட் ஷோ வரலாமா அப்படின்னு சொல்லி இவங்க விவரம் புரியாமல் கடுப்படுத்திருக்கிறார். ரோட்டு ரொம்பவே இருட்டாக இருந்துச்சு. சாலை ஓரத்தில் ஒரு சைக்கிள் ரிக்ஷாவில் அதன் ஓட்டுநர் முக்காடு போட்டு தூங்கி கொண்டிருந்தார். அவரை எழுப்பி நாங்கள் எக்மோர் போகணும் வர்றீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. அப்படின்னு சொன்னதும் குளிருக்கு முண்டாசு கட்டி கொண்டிருந்து போட்டிருந்த ஜிப்பாவை வந்து அந்த ரிக்ஷாக்காரர் நல்லா இழுத்து போட்டு வாங்க போகலாங்க, ஒரு 10 ரூபாய் கொடுங்க அப்படின்னு சொல்லி இவங்களை கூப்பிட்டுருக்காரு. கொஞ்ச தூரம் ரிக்ஷா போனவுடன் ரிக்ஷாக்காரர் கரகரப்பான குரலில், என்ன தம்பிகளா பாதி படத்தில் எந்திரிச்சு வந்துட்டீங்க போல தெரியுது, ஏதாவது சீன் பார்த்து பயந்துட்டீங்களா அப்படின்னு கேட்க, இள வயசுக்காரர் தான் டாய்லெட்டில் பார்த்ததை விலாவாரியாக சொல்லியிருக்கிறார். அப்புறம் விலாவாரியாக அந்த கதையை கேட்டதும் திரும்பின ரிக்ஷாக்காரர், இந்த கையாக பாருங்க அப்படின்னு சொல்லி கையை காமிச்சிருக்கிறார். அப்படின்னா தன்னோட ஜிப்பாவில் இருந்து ஒரு கையெடுத்து காட்ட தன்னோட இடது கையை உருவி காட்டியிருக்கிறார். ரத்தம் தோய்ந்த அந்த கையை போலவே, அதாவது டாய்லெட்டில் இவங்க சகோதரர் பார்த்த அந்த கையை போலவே இருக்க ஒரு கருப்பு வட்டம் மட்டும் இருந்துச்சு ரிக்ஷாக்காரருக்கு முகம் இருக்க வேண்டிய நேரத்தில். அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கு நீங்களே யோசிச்சு பாருங்கள். குல நடுங்கி போன சகோதரர்களில் ஒருவர் ஸ்பாட்லேயே அவுட். இந்த சம்பவம் உண்மையில் நடந்ததா அப்படின்னு தெரியலை, ஆனால் அந்த காலத்தில் சென்னையில் ரொம்ப பிரபலமான ஒரு கதை. லாலி ரோட்டிலிருந்து ஜிசிடி வரைக்குமான ஒரு கதை. கல்லூரியில் படித்த ரெண்டு அம்பாஞ்சிகள், ஒருத்தர் சந்திரசேகர், மற்றவர் 10 அப்படிங்கிற பத்மநாதன், இவங்க ரெண்டு பேருக்கும் ஏற்பட்ட ஒரு தீயில் அனுபவத்தை பாலா சொல்கிறார். செவ்வாய்க்கிழமைகளில் ஹாஸ்டல்களில் மெஸ்ஸில் கீ ராய்ஸ் அப்படிங்கிற வாசனை நாட்டம் மிக்க உணர்வுன்ற டின்னருக்கு கொடுப்பாங்க. அதில் சந்திராவுக்கும் பத்துவுக்கும் அது ஆகவே ஆகாது. ஸோ ரத்ன விநாயகர் கோயிலுக்கு அருகே உள்ள அன்னபூரணா மெஸ்ஸுக்கு போய் அதில் வாங்கி ஒரு வெட்டு வெட்டிட்டு டச்சு முறையான ஒரு சாப்பாடை காலாற சாப்பிட்டுட்டு ஆர்எஸ்புரத்துலேருந்து நடந்து வருவாங்க. லாலி ரோடு ஜங்ஷன் என்ற நாட்சாலை சந்திப்பிலிருந்து ஒரு பக்கம் போனால் ஜிசிடி, இன்னொரு பக்கம் போனால் மருதமலை. ஈசிடி கல்லூரி வரைக்கும் செல்லுகிற சாலை விளக்குகள், தெருவிளக்குகள், இந்த சாலையில் எதுவுமே இல்லை அப்படிங்கிறதால மரங்கள் அடர்ந்து இரவு வேலைகளில் ரொம்ப இருட்டாயிருக்கு. இப்படியான நேரத்தில் அன்னபூர்ணாவில் டின்னரை முடிச்சுட்டு அப்படியே வந்தவங்களுக்கு பயத்தை போக்க சஷ்டியை நோக்க சரவண பவனார் அப்படின்னு கந்த சஷ்டி கவசம் சொல்லிக்கொண்டே ரெண்டு பேரும் லாலி ரோட்டிலிருந்து ஈசிடி வரைக்கும் நடந்து வந்து கொண்டிருக்கிறாங்க.
அப்போ பின்னால் ஏதோ ஆரவாரம் கெட்டது அமாவாசை அப்படிங்கிறதால கும்பிட்டு வேற மத்து யாரது அப்படின்னு வர ஒரு கிழவியின் குரல், தம்பிகளா நான் ஸ்ரீவல்லி டாக்கீஸ் கிட்ட போகணும், கொஞ்சம் வழி சொல்லுவீங்களா அப்படிங்கிறவுடன் பயம் தெளிந்து பத்து நேராக காலேஜ் தாண்டி போனால் ஒரு டீ கடை வரும் அப்படியே அங்கே போட்டால் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் நடக்க ஆரம்பித்தார்கள். பின்னாடிய கிழவியும் வந்து கொண்டிருந்தான். சந்திராவுக்கு ஏதோ பொறிதட்ட ரொம்ப வேகமாக நடக்க தொடங்கினான். பத்து வந்தான். பின்னால் கிழவி மிக வேகமாக நடந்து வர அரவம் கேட்டபடி, கிழவியோட அரவம் கேட்டபடி அப்படியே ரெண்டு பேரும் மெல்ல மெல்லமாக ஓட ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் வேகமாக ஓட ஆரம்பிக்க கிழவியும் ஓடி வர்ற அரவம் தொடர்ந்துச்சு. ரெண்டு பேரும் தலைதெறிக்க ஓடின ஓட்டத்தில் அப்படியே கல்லூரியோட கேட்ட பாஞ்சு அதுக்கப்புறம் இருந்த வெளிச்ச பிரவாகத்துக்கு வந்து திரும்பி பார்த்தாங்க. பின்னால் யாருமே இல்லை. இருவருக்கும் அடுத்த ரெண்டு நாட்கள் கடுமையான காய்ச்சல். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் காலேஜில் கிளாஸுக்கே இவங்க ரெண்டு பேரும் வரலை. அதுக்கப்புறமா இவங்க இந்த கதையை, இந்த திகில் கதையை எல்லாரிடமும் மாய்ந்து மாய்ந்து சொல்லி பிரபலம் அடைந்தாங்க. அதுக்கப்புறம் கல்லூரியில் இருந்த என்னோடய நண்பர் ஷியாம் வந்து, ஷியாம் சுந்தர் கல்லூரி கிரிக்கெட்டோட ஒரு கேப்டன் அப்படின்னு சொல்லலாம், ரொம்ப தைரியமானவர் கூட. நாங்கள் எல்லாரும் தங்கியிருந்த விடுதியோட தரைத்தளத்தில் இருந்த இடது பக்க டாய்லெட் அறை ஒன்றின் பல வருடங்களுக்கு முன்னர் மாணவர் ஒருவர் தற்கொலை செஞ்சிருக்கிறார். இந்த விஷயம் கேள்விப்பட்டதால் இரவு நேரத்தில் யாருமே அங்கே போக மாட்டாங்க. ஸோ அந்த பகுதிக்கு விளக்குகளும் கிடையாது. ஷாமோட அறை தரைத்தளத்தில் தான் இருந்துச்சு. ஒரு நாள் பார்த்தீங்கன்னு சொன்னால் காலை 2 மணி வரைக்கும், அதாவது என்ஜினியரிங் ட்ரோவிங் போட்டுவிட்டு படுப்பதற்கு முன்னுக்கு வந்து சிறுநீர் கழிக்க ஷாம் போயிருக்கிறார். அந்த டாய்லெட்டுக்கு செல்ல முற்பட்ட உடனே உள்ளே நுழைந்தவனை யாரோ தள்ளி விடுற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் வேண்டுமென்றே தள்ளி விடுகிறார்களா அப்படின்னு நீங்கள் ஷாம் தூக்கம் வருது விளையாடாத அப்படின்னு சொல்லி மீண்டும் தள்ள அவனை யாரோ மீண்டும் பலமாக தள்ளி இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகியிருக்கும், ஷாம் அவுட்டுங்க, ரொம்ப காய்ச்சலாக பாய்ந்து போயிட்டாங்க. இது மாதிரி உங்களில் பலருக்கும் பேய் கதைகள் இல்லை தெரிஞ்ச கதைகள் ஏதாச்சும் இருந்தால் என்னோட பகிர்ந்து கொள்ளுங்கள், இல்லை எனக்கு மின்னஞ்சல் அனுப்புங்க. நிச்சயமாக உங்கள் கமலேஷ் தளத்தில் நான் பகிர்ந்து கொள்ள காத்திருக்கிறேன். அன்போட உங்கள் அன்பு தோழன் கமலேஷ். நன்றி, வணக்கம் அன்பு உறவுகளே.